ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணும்போது பெரிய வெங்காயத்தோட தோலில் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதோட பாலிஷாக இருக்கக்கூடிய பக்கத்தை மேலாப்பில் வச்சு தான் நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பதில் வெங்காயத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டு கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுக்க முடியும். அதே டைம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணி தயிர் வெங்காயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீள வாக்கில் தான் கட் பண்ணி சேர்ப்போம். அந்த டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடே நம்ம தக்காளி கட் பண்ணாலுமே தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுக்க முடியும். தக்காளியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதோட காம்பு பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இனி எப்பவும் போல் கட் பண்ணாமல் இந்த மாதிரி திருப்பி போட்டே கட் பண்ணி பாருங்கள். இந்த பாலிஷாக இருக்கக்கூடிய பக்கத்தை நம்ம திருப்பி போட்டு கட் பண்ணுறதுனால நம்ம கையிலேருந்து வழுவிட்டு போகாது, கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு. இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி தக்காளியை பிரியாணிக்கு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் வெங்காயம் தக்காளி ஒரு முறையாவது நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம எல்லார் வீட்லையும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ வடிகட்டி என்ன தான் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் போகவே போகாது. இது இப்படியே இருந்து கரை பிடிச்சி அந்த ஹோல்லாமே அப்படியே அடைஞ்சு போயிடும். அடுத்து கொஞ்சம் நாள் ஆகும்போது இதை அப்படியே வேஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம புதுசு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த கரை பிடிச்ச அந்த ஃபில்டரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நல்லா புதுசு போல் மாற்றிடலாங்க. இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடியறதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இனி இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரைச்சி வரும். இனி ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம அந்த ஃபில்டரை உள்ளே சேர்த்துடலாம். இனி ஒரு 7-8 நிமிஷம் போல் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டீ ஃபில்டர் எப்போவுமே புதுசு போலே இருக்கும். இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த டீ ஃபில்டரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அப்படியே இளவி வர ஆரம்பிச்சிடும். இப்போ லைட்டாக ஃப்ளேமை ஹை பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இனி கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலருமே மாறிடும். ஃபில்டரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இளவி வந்துடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணியோட கலர் உங்களுக்கு தெரியுதா? தண்ணியோட கலர் நல்லா டார்க் ஆகிடுச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய சூடு கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக விம் லிக்யூட் சேர்த்து இந்த ஃபில்டரை நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ப்ரெஷர் குக்கர் மூடி எல்லாம் தேய்க்கிறதுக்காக ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அந்த ப்ரஷ் வச்சு தான் இதை தேய்ச்சி கழுவுறேன். இந்த தண்ணியிலையுமே லைட்டாக தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஏற்கனவே இந்த ஃபில்டர் நல்லா ஊறி போய் தான் இருக்கும், அதனால் அழுக்கு சீக்கிரமாகவே இளவி வந்துடும். இப்போ எல்லா சைட்லையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இனி இதை நல்லா தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஃபில்டரை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பார்க்குறதுக்கு புதுசு போலே இருக்கும். பாருங்கள் அந்த சைடில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே இளவி வந்துடுச்சு. பிளாஸ்டிக் ஃபில்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நமக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே புதுசு போலே இருக்கும். இந்த க்ளீனிங் டிப் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்வீட் ரெசிபீஸில் சேர்க்கறதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கும் இந்த கிஸ்மிஸ் வந்து அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ட்ரை கிரேப்ஸ் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே 1/2 kg வாங்கி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிஸ்மிஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூச்சி வரவே ஆரம்பிச்சிடும். இதில் மேலாப்பில் கொஞ்சமாக நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அடியில் இருக்கக்கூடிய திராட்சை ஃபுல்லாகவுமே ஒட்டிட்டு தான் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த உலர் திராட்சை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. இப்படி மிக்ஸ் பண்ணி நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தக்காளி எப்போவுமே வாங்கும்போது 1 கிலோ 2 கிலோன்னு சேர்த்தே தான் வாங்குவோம். இந்த தக்காளி நமக்கு 1 வாரம் 2 வாரம் வரைக்குமே வரும். தக்காளி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை நம்ம வெளியே வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
தக்காளியை நம்ம வாங்கிட்டு வந்ததுமே அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா அலசி கழுவிக்கோங்க. கழுவி எடுத்த தக்காளியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. நல்லா காட்டன் கிளாத்து வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே தக்காளி சீக்கிரமாக அழுகி போயிடும். இனி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக விரலில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை இந்த தக்காளியோட காம்பு பகுதியிலெல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா தக்காளியோட காம்பு பகுதியில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இனி இந்த மாதிரி நல்லா காத்தோட்டமாக ஒரு பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். இதில் நல்ல பழுத்த தக்காளியில் நம்ம ஃபஸ்ட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவோம். அந்த தக்காளியெல்லாம் மேலே வர மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளி ஸ்டோர் பண்ணும்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த தக்காளி 2 வாரம் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்லணும், இப்போ வரக்கூடிய தக்காளி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும். ஆனால் அந்த தக்காளியை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே கெட்டு போயிருக்கும். நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அன்னைக்கு கட் பண்ண ஒரு தக்காளியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தக்காளி கொஞ்சம் கூட அழுகி போகவோ சுருங்கி போகவோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய புழு இருந்துச்சுங்க. இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அதனால் நம்ம அவசர அவசரமாக குக் பண்ண நேரத்துலையும் சரி, இந்த தக்காளியை கட் பண்ணும்போது நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். நாம் டெய்லி குடிக்கக்கூடிய டீயை டேஸ்டாகவும் அதே டைம் ஹெல்த்தியாகவும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இஞ்சி. இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டீ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வரும். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இந்த இடிக்கல்ல நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. இனி ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்கோங்க. பால் லைட்டாக சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் டீ பவுடர் சேர்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துருக்கேன். டீ பவுடர் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி 1/2 ஏலக்காய் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஏலக்காய் இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் நல்ல டீயில் இறங்கும். இது அப்படியே கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்லையே 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், 4-5 இலை சேர்த்தாலே போதும், நல்ல வாசனையாக இருக்கும். புதினா சேர்க்கறது பார்த்தீங்கன்னா டீயில் டிக்காஷன் நல்லா இறங்கி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற நேரத்துக்கு சேர்த்தா போதும். லைட்டாக ஒன்று தவியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்ச டீயில் தான் நம்ம புதினா சேர்த்துருக்கோம். அதனால் அந்த புதினாவோட ஃப்ளேவர் சீக்கிரமாகவே டீயில் இறங்கிடும். இந்த புதினா சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா டீயோட வாசனை நல்லா வருங்க. இப்போ நம்ம அந்த டீயை ஃபில்டர் பண்ணிடலாம். இனி இனிப்பு சுவைக்காக நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நுர வர அளவுக்கு நல்லா ஆற்றிக்கோங்க. நல்லா நுரையோடி குடிக்கும்போது அந்த டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு தாங்க, புதினா இஞ்சி 1/4 இலை சேர்த்து நல்ல டேஸ்டியான ஒரு டீ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டீ நீங்கள் 1/2 கப் குடித்தாலுமே குடித்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் குடிக்கக்கூடிய டீயில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி புதினா இஞ்சி 1/4 இலை சேர்த்து செஞ்சு குடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம குடமிளகாலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த குடமிளகாவை நம்ம டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் நமக்கு பாதி குடமிளகா தான் தேவைப்படும். மீதம் இருக்கக்கூடிய பாதி குடமிளகாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும், அப்படியே சுருங்கி போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கேப்சிகமில் இருக்கக்கூடிய விதையை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. விதையோடு இருக்கும்போது தான் சீக்கிரமாக கெட்டு போகும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இதோட விதையெல்லாம் எடுத்தாச்சு. இனி நான் இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏர்டைட்டாக இருக்கக்கூடிய எந்த கண்டெய்னர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்படி ஒரு டைம் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இந்த கேப்சிகம் 2 வாரம் ஆனாலுமே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நாம் எப்போவுமே புதினா சட்னி செய்யும்போது இதை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி தான் செய்வோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதினாவை நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சை சாறு சேர்த்து அரைக்கும் போது இந்த புதினா சட்னியோட கலருமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு தட்கா பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம்.
அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெசிபினே சொல்லலாம். புதினாவை நம்ம வதக்காமல் டைரெக்டாக சேர்க்கறதுனால இந்த புதினாவோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த சட்னி தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சுமே சாப்பிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த ரெசிபி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.